ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வினை விதைத்தவன் வினைத்தான் அறுப்பான் அப்படின்ற முதுமொழி வந்து இலங்கைக்கு பொருந்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் அதிபர் கோத்தபய ராஜபக்சன் இப்பொழுது ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார், எங்கே இருக்கின்றார் என்று தெரியவில்லை அப்படின்ற மாதிரி தான் மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்று இரவு கொழும்பு தலைநகரம், இலங்கையுடைய தலைநகரம் கொழும்பு பற்றி இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுக்கல்ல, உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு வாரமாகவே அங்கே பெரும் கலவரங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா, உணவு பஞ்சம், பெட்ரோல் இல்லை, எரிபொருள் இல்லை, மற்ற எந்த இதுவும் இல்லாமல், அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் மக்கள் எல்லாம் வீதிக்கு இறங்கி மிக பெரும் அளவில் போராட்டத்தை எடுத்துக்கிட்டு இருந்தால் படிப்படியாக எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கொழும்பு தலைநகரனுடைய மகிந்த ராஜபக்சனுடைய மாளிகை வந்து முற்றுகைக்குள்ளாக்கப்பட்டது. அப்புறம் நேற்று இரவு வந்து முழுக்க முழுக்க துணிஞ்சு நேரடியாக மக்கள் வீதிக்கு வந்து மிக பெரும் கலவரம், அதாவது இராணுவத்தினுடைய அந்த வாகனத்தை எரித்து சாம்பலாக்குற அளவுக்கு ஒரு கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. கட்டுப்படுத்த முடியல, தடியடி, கண்ணீர் புகை, குண்டு வச்சு, கடைசியாக துப்பாக்கி சூடு கூட நடந்தது, 10 பேருக்கு காயம் அப்படின்னு சொல்லியிருந்தது. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக எல்லை மீறி போய்விட்டது. உலகத்தினுடைய பார்வைக்கு வந்துட்டு ஒரு தீவிரவாதத்தை வந்து நாங்கள் வந்து என்னுடைய தேசத்தில் தீவிரவாதம் வந்து தலை தூக்கி இருக்கிறது, அதை ஒடுக்க வேண்டும், உங்களுடைய ஆதரவெல்லாம் வேண்டும் அப்படின்னு பொய்யை சொல்லி 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 உண்மைக்கு மாறான ஒரு விடுதலை போராட்டத்தை வந்து நசிக்க ஒரு இனப்படுகொலையை செய்தது, அந்த பாவை எல்லாம் இப்போ சுற்றி அடிக்கிறது அப்படின்னு தான் அந்த சிங்கள மக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு சிங்கள நபர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவருடைய பதாகையை கையில் வச்சுக்கிட்டு, இவரை வந்து தீவிரவாதி என்று சொன்னது வந்து தவறு, இவர் இருந்திருந்தால் அந்த நாடு இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும், எங்களை எல்லாம் சேர்த்து காப்பாற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்களத்தில் பேசுகிற அந்த வீடியோவும் வெளியே வந்திருக்கிறது. அங்கே களத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களே வந்துட்டு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. இன்னொரு தரப்பு வந்து தேவையில்லாத ஒரு போர் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு வந்து இருக்கிறது. ஒரு பதவி வெறிக்காக மக்கள்கிட்ட அந்த மதவெறியை தூண்டி ஆசை வார்த்தைகளை சொல்லி ஒரு தீவிரவாதத்தை ஒடுக்குகிறோன்ற பேரில் வந்துட்டு ஒரு இனழிப்பை நடத்தி முடிச்சதனுடைய பலன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் பரவலாக பலமுறை இதை வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ நம்மளும் பேசியிருக்கின்றோம். இறுதியாக என்ன நடந்ததுன்னா, கட்டுக்கடங்காத அந்த மக்கள் புரட்சி அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியான ஒரு புரட்சி வந்துட்டு 1971 அங்கே இருக்கக்கூடிய ஒரு JVPங்கிற இயக்கம் அதனுடைய தலைமை வந்து நடத்தினது. பெரிய அளவில் அந்த போராட்ட மக்களுடைய புரட்சி கிட்டத்தட்ட பல இடங்கள் வந்து அந்த புரட்சி படைக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி இதே போல தான் அன்றைக்கி இருந்த பண்டாரா நாயகா இலங்கையினுடைய அதிபர் வந்து பாகிஸ்தானுடைய உதவியை நாடுறப்ப இங்கிருந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தொடர்பு எடுத்து, நாங்கள் இருக்கும்போது பாகிஸ்தானுடைய உதவி எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இராணுவத்தை அனுப்பி மிகப்பெரிய அளவில் அந்த கலவரத்தை, அதாவது புரட்சியை வந்து ஒடுக்கி கலவரத்தை ஒடுக்கியதாக சொல்லி பண்டாரா நாயக்காவுக்கு அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது இந்திய அரசு. பல முறை அந்த மாதிரி நெருக்கடி நேரத்தில் இந்தியா உதவி இருக்கிறது. பெரிய அளவில் போராளிகளுடைய, விடுதலை போராளிகளுடைய இயக்கங்கள் வந்து ஈழ மண்ணில் அதிகமாக இருந்தப்போ அவர்களுக்கு இங்கே பயிற்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயுத உதவிகளும் செய்தது இந்தியா தான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இந்தியாவுக்கு என்ன, யார் என்ன தவறான ஆலோசனைகளை சொன்னாங்களே தெரியல, இலங்கைக்கு உதவுவதாக உள்ள ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு இந்திய மக்களுடைய அழுத்தத்தின் பேரில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் அமைதிப்படையை அனுப்பி விடுதலை புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்க போகிறதா சொல்லி உள்ள நுழைஞ்ச இந்திய இராணுவம் பிறகு என்ன நடந்தது, எப்படி நடந்து கொண்டது, இறுதியாக எப்படி அது சிங்களத்துக்கு ஆதரவாக நின்றது என்ற கதையெல்லாம் இருக்குது. ஒரு நெருக்கடி காலகட்டத்தில் இந்தியா இலங்கைக்கு உதவியாக இருந்தது அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிற தொடர்ச்சியாக ஒரு 60-70 காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விடயம். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நேற்று நடந்த அந்த புரட்சியினுடைய உச்சத்தில் வந்து இராணுவ புரட்சி வரக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கிறது என்ற ஒரு ரகசிய தகவல் வந்து இலங்கைக்கு கிடைக்குது. இன்னும் அருகில் இருக்கக்கூடிய இந்தியா போன்ற இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் அந்த தகவல் கிடைக்கிறது, சீனாவுக்கு கிடைத்திருக்கிறது. அதிபர் ராஜபக்சே, அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் மகிந்த ராஜபக்சே அவருடைய குடும்பம் எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கு இவர்கள் தாரை வார்த்து கொடுத்த கொழும்பிலேயே வந்துட்டு சீனா ஃபோர்த் சிட்டி துறைமுக நகரம் அப்படின்னு ஒரு தனி இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் பாதுகாப்பாக தஞ்சமடைந்திருக்கிறத இந்த மகிந்த அவனுடைய குடும்பமே தஞ்சமடைந்திருக்கிறது அங்கே அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி காப்பாற்றுவதற்கான ஆள் இல்லை, எந்த நேரத்திலையும் இராணுவ புரட்சி வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இராணுவ புரட்சி ஏன் வெடிக்க வேண்டும், என்ன காரணம், யார் பின்னணி, அது பிறகு சொல்கிறோம். இவர்கள் தம்ம தப்பிப்பிழைப்பதற்கு என்ன ஒரு இடம் கிடைச்சது அப்படின்னா, சீனா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்த் சிட்டி. அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா, இலங்கை தான் சீனாவுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறது.
அந்த ஃபோர்த் சிட்டி முழுக்க முழுக்க சீனாவுடைய ஒரு குட்டி நாடாகத்தான் அது வந்து இருக்கிறது. அந்த இடத்துக்கு நீங்கள் நுழையணுன்னாவே பாஸ்போர்ட் இருக்கணும், அவங்களுடைய அனுமதி விசா இருக்கணும், நுழைவு சீட்டு இருக்கணும். அந்த சீன நாட்டினுடைய பண வர்த்தகம் தான் உள்ளார எல்லாம் வேலை செய்யும். சிங்களத்தினுடைய பணம் வந்து அங்கே செல்லுபடி ஆகாது. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு தனிநபரும் வெளியிலிருந்து சிங்களவர்களே கூட கொழும்புலேருந்து அந்த பக்கத்துக்குள்ளே போயிட முடியாது, சீனாவுக்குள்ளே போயிட முடியாது. முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த இடத்தில் மகிந்தா அவனுடைய அந்த ராஜபக்சேடைய குடும்பமே ஓடி தஞ்சமடைந்திருக்கிறது. சீனா தங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் அவர்களுக்கு நெருக்கடி வந்தபோது, குறிப்பாக இலங்கைக்கு நெருக்கடி வந்தபோது, சிங்கள மக்களை எதிர்த்து நின்ற போதெல்லாம் இந்திய இராணுவம் தான் உதவி செய்து காப்பாற்றியிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மகிந்தா அவருடைய குடும்பம், கோத்தவைய ராஜபக்சே, மகிந்த ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, இன்னும் அவருடைய சகோதரர்கள் எல்லோருமே சேர்ந்து இப்போ சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்த் சிட்டியில் தஞ்சமடைந்திருந்தது. மிக பெரும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு சரத் பொன்சேகா, நம்ம எல்லாமே பரவலாக அறிஞ்சிருந்தப்போ 2009 இன அழிப்பை முன்னின்று நடத்திய போர்படை தளபதி சரத் பொன்சேகா. அந்த சரத் பொன்சேகாவுக்கும் மகிந்த ராஜபக்சனுடைய குடும்பத்துக்குமான அந்த உறவு எப்படி பகையாகி இருந்தது, எப்படி சிறையில் பிடிச்சி அவர் உள்ளே வச்சுருந்தாங்க, எதிர்கட்சி அரசியல் கட்சி தொடங்கி பிறகு எப்படி அரசியலுக்குள்ளே அவர் வந்தார் என்ற பழைய கதைலாம் நிறைய இருக்கிறது. அந்த சரத் பொன்சேகாவுடைய ஃபாலோவர்ஸாக, அவரை பின்பற்றக்கூடிய இராணுவத்தில் இப்பொழுதும் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படியே சரிபாதியாக பிரிந்து இருக்கிறது. அந்த இராணுவத்தினர் எந்த நேரத்திலையும் வந்துட்டு புரட்சியை அவர்கள் வந்து ஏற்படுத்தலாம், இராணுவ புரட்சி, அதன் மூலமாக இலங்கையை கைப்பற்றி சரத் பொன்சேகாவை அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருப்பதாக ரகசிய தகவல். அதை ஒட்டி தான் வந்து மகிந்தா அந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே அவர்கள் எல்லோரும் இப்பொழுது சீனாவின் காலடியில் விழுந்திருப்பதை போல வந்து ஃபோர்த் சிட்டி, சீனா இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்த் சிட்டிக்குள்ளார போய் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி அதிவிரைவாக நேற்று இரவில் இருந்து இன்று மதியம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும் போது திடீரென்று ஒரு பெரிய திருப்பு முனை நடக்கிறது. இந்தியா டெல்லி விமானப்படை தளத்திலிருந்து ஒரு 180 இராணுவ வீரர்களை கொண்ட அதிவிரைவு இராணுவ, அது கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவ வீரர்களோடு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஒரு விமானம் சென்று இறங்கியிருக்கிறது. அதே கையோடு பஞ்சாப் ரெஜிமெண்ட்டுடைய அந்த இராணுவம் ஒரு 215 இராணுவ வீரர்களோடு கட்டுநாயக்கா விமானம் சென்று இறங்கியிருக்கிறது. சென்னை விமானத்தளத்திலிருந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற அந்த விமானப்படை 200 இராணுவ வீரர்களை கொண்ட அந்த விமானத்தில் போய் வந்து இறங்கி கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இப்போ நிலை கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிய வருகிறது. உறுதிப்பட்ட செய்தியாக அல்லது இதுவான் தெரியல, இறங்கி இருப்பதாக தகவல், உறுதியான தகவல் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதுக்கு மத்தியில் வந்துட்டு ஒரு போர்க்கப்பல் விக்ரமாதித்யா, இந்திய இராணுவத்துக்கு சொந்தமான விக்ரமாதித்யா போர்க்கப்பலில் வந்துட்டு இராணுவ வீரர் 4500 இராணுவ வீரர்களோடு போர்க்கப்பல் கச்சித்தீவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. கச்சித்தீவுகிட்ட தான் நிலை கொண்டிருக்கும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உள்ளே நுழைகிறதுக்காக ஒரு திட்டத்தோடு இருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த போர்க்கப்பல். இந்தியாவுடைய போர்க்கப்பல் இலங்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதாக ஒரு தகவல். கிட்டத்தட்ட ஒரு 6000 இந்திய இராணுவ வீரர்கள் இலங்கைக்குள்ளாக சென்றடைவார்கள் அப்படின்னு தான் வந்து தகவல் கிடைக்கிறது. இலங்கைக்குள்ளாக எந்த நேரத்திலும் ஒரு இராணுவ புரட்சி வெடிக்கலாம். அந்த இராணுவ புரட்சி சரத் பொன்சேகாவை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்வதாக இருக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த பின்னணியில் சீன அதனுடைய அரசு, சீன இராணுவம் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு இப்படியாக செயல்படுவதாக, ஒரு பக்கம் மகிந்தா ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுவதாக அடைக்கலம் கொடுத்து கொண்டு, ஒரு பக்கம் மக்களுடைய அதிருப்திக்கு ஏற்ப தனக்கு வேண்டப்பட்ட ஒருவரை அங்கே இராணுவ புரட்சியின் மூலமாக தளபதியாக கொண்டு வந்து அவர் மூலமாக சீனாவில் மேலும் ஆதிக்கத்தை நீடிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம், ரெண்டு திட்டங்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கிறது. அதாவது சீனா திட்டமிட்டு இந்த காயை நகர்த்துகிறது. இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டால் சீன சிங்கள மக்கள் சீன இராணுவத்தை, சீனாவை முற்று முழுதுமாக புறக்கணிப்பார்கள். ஆகவே அவருடைய கோபத்துக்கு ஆளாகாமல் மகிந்தாவையும் காப்பாற்ற, அந்த மகிந்தா ராஜபக்ச குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த தள்ளப்பட்டிருக்கிறது சிங்கள இராணுவம். இந்த பக்கம் வந்துட்டு அடுத்து யார் அப்படின்றப்ப தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சரத் பொன்சேகாவை வைக்கலாமா அப்படின்றதன் மூலமாக அந்த இராணுவ புரட்சியும் அந்த ஒரு பக்கம் தோன்றதுக்காக திட்டமிட்டிருப்பதாக சொல்கிறாங்க. உண்மையில் சரத் பொன்சேகா சீனாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா, அல்லது சிங்கள மக்களுடைய இந்த விருப்பத்திற்கு ஏற்ப அந்த மாற்றம் நடக்கிறதா என்பதும் ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்கிறது. சீனாவை ஆதரிக்காத சரத் பொன்சேகா என்று ஒரு தரப்பு அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நாளைக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு புரட்சி, மக்கள் புரட்சியும் இராணுவ புரட்சியும் சேர்ந்து கோத்தபய ராஜபக்சனுடைய அந்த ஆதிக்கத்தை வந்து தூக்கி வீசக்கூடிய நேரமும் நாளும் நெருங்கி விட்டது, நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய புத்த பிக்குகள் மடாதிபதிகள்லாம் வந்துட்டு இந்தியா அங்கே இராணுவத்தை உள்ள நுழைச்சி இருக்கிற அந்த இதை பார்த்து இந்தியா வர்றதை பார்த்துட்டு இந்திய இராணுவம் இப்படி வந்து வத்து மீறி வருவது உள்ளே நுழைவது கண்டிக்கக்கூடியது ஒன்று அப்படின்னு ஒரு பக்கம் கண்டன தகவல் சொல்லியிருக்கிறதாகவும் செய்தி. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வந்துட்டு கோத்தபய ராஜபக்சே பதவி விலகி விட்டு கொடுப்பது தான் சரியாக இருக்கும், இந்த நாட்டுக்கு நல்லதாக இருக்கும், மக்களுடைய கோபத்தை புரிந்து கொண்டு ஆட்சியில் இருந்து விலகி வேறொருடன் ஒப்படைத்து விட்டால் மக்களுடைய அந்த கோபம் தீரும், வேற ஒரு ஆட்சி வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம் அப்படின்னு மடாதிபதிகள்லாம் சேர்ந்து புத்த பிக்குகள்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பதாக ஒரு தகவல். எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடந்த ஒரு மாதமாக அந்த சிங்கள மக்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளாக உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த முறையான ஒரு மோசமான நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு இருக்கிறத தொடர்ச்சியான செய்திகள் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு, யாழ்ப்பாண மக்கள், ஈழத்துக்கு ஈழ மக்களுக்கு, தமிழீழ மக்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு 20 ஆண்டுகளாக ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் தடை விதித்து அந்த மக்களை சொல்லொன்னா துயரங்களுக்கு ஆட்படுத்தி இறுதியாக தீவிரவாதத்தை ஒடுக்கிறோம் என்ற பெயரில் வந்து மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை நடத்தி முடித்த அந்த சிங்கள அரசு இப்பொழுது கிட்டத்தட்ட அதே ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த மக்களுக்கு வந்து பஞ்சத்தை கொடுத்தார்களோ கொடுத்ததோ அந்த சிங்கள பேரினவாத அரசு இப்பொழுது தன்னுடைய குலத்தைச் சேர்ந்த தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த சிங்கள மக்களுக்கே அப்படி ஒரு பசியையும் பட்டியலையும் கொடுத்திருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காலம் ஒவ்வொன்றையும் திருப்பி அளிக்கும் அப்படின்றத சொல்லுவாங்களோ அது இப்பொழுது திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. புறமேந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் எல்லாம் இப்பொழுதும் கூட அவர்களுக்கே உள்ள ஒரு பெருந்தன்மையோடு இந்த நேரத்தில் சிங்கள மக்களுக்கும் சேர்த்து நாங்கள் உதவி செய்கிறோம், உணவை வாரி வழங்குகிறோம், பொருளை தருகின்றோம் அப்படின் தான் சொல்லிட்டு இருக்காங்க பெருந்தன்மையோடு. யாழ்ப்பாணத்தை ஈழ மண்ணில் இருக்கக்கூடிய தமிழீழ உறவுகளுக்கு மட்டும், சிங்கள தேசம் முழுக்க இருக்கக்கூடிய சிங்கள உறவுகளுக்கும் நாங்கள் உதவ தயார் பொருள் ரீதியாக அப்படின்னு ஒரு பக்கம் அறிக்கைகளும் இன்னும் பல தகவல்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் மிக விரைவில் அநேகமாக ஓரிரு நாட்களுக்குள்ளாக அங்கே ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும். அந்த திருப்பு முனையில் இந்திய இராணுவத்தினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் அடுத்த கட்ட கேள்வி. காலந்தோறும் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இலங்கைக்கு மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் வர அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்திய இராணுவம் தான் முதல் முதலாக போய் அங்கே இறங்கி பெரிய ஒரு உதவியை செய்திருக்கிறது. அதே போல் இப்பொழுது ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் சீனா ஆதிக்கத்திலிருந்து இலங்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு மாற்று நடவடிக்கையை இந்தியா அந்த நேரத்தில் எடுக்குமா, அதற்காக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுமா என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. எதற்கென்று தெரியவில்லை. ஆனால் கட்டுநாயக்க விமானத்தளத்தில் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 600 இந்திய இராணுவத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். 3 விமானங்கள் அங்கே இறங்கி இருக்கிறது. அது தவிர கப்பலும் விரைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது இந்த நேரத்தில் கிடைச்சிருக்கிற தகவல். எப்படி பார்த்தாலும் சிங்கள மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அங்கே அதிகார மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், கட்டாயம் கோத்தபயனுடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னும் 2-1 நாட்களில் அதற்கான முடிவு விரைவில் தெரிய வந்துவிடும். அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை தொடர்ந்து ராவணா இணையதளத்தோடு இணைந்திருங்கள். விறுவிறுப்பான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.